சரி ஒரே சீப் யூஸ் பண்ணும்போது நல்லா இருக்கும், அது முடிக்கும் சீப்புக்கும் நமக்கும் எல்லாத்துக்கும் ஒரு கனெக்ட் இருக்க மாதிரி இருக்கும். எனக்கு சொல்ல தெரியல, உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஹாய் ஹலோ, வெல்கம் பேக் டு மை சேனல் ஹென்ஹான்ஸ் யுவர் செல்ஃப். ஒரு மாசமா நான் எந்த வீடியோ ஷூட் பண்ணல. இப்ப போட்டுட்டு இருக்க வீடியோ எல்லாமே பாத்தீங்கன்னா ஆல்ரெடி எடுத்ததுதான். ஒரு மாசமா எனக்கு பல்லு வலி, ஃபேஸ் நார்மலி எனக்கு கொஞ்சம் பெரிய ஃபேஸ் தான், இல்ல பல்லு வலி வேற இங்கிட்ட மூணு இவ்வளவு பேசுக்கு வீங்கிடுச்சு. சோ அதனால எந்த வீடியோஸும் ஷூட் பண்ணவே இல்லை. வீடியோஸ் மட்டும் கிடையாது, அப்படியே முடியவும் நான் பாத்துக்கவே இல்லை. ஒரு மாசத்துக்கு மேலயாவே நம்மளுக்கு முடிய வந்து கவனிக்கவே இல்லை. சோ என் முடி எப்படி ஆயிடுச்சுன்னு பாக்குறீங்களா? முடி வந்து ஒரு மாசமா சரியா பாத்துக்கல, சரியா சிக்கு போக்கல. பல்லு வலி வந்தோடனே அப்படியே எல்லாத்துக்கும் தெரியும், பல்லு வலி வந்தவங்களுக்கு எல்லாமே தெரியும், எதுவுமே பண்ண முடியாது. அப்படியே எதுவுமே கேர் பண்ணல. முடியோட அந்த டெக்ஸ்சர் மாறிடுச்சு, சாஃப்ட்னஸ் மாறிடுச்சு, அடர்த்தி போயிடுச்சு, ஹேர் ஃபால், அப்படியே எல்லா பிரச்சனையும் சேர்ந்து முடி இப்படி 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 இருக்கு. இப்போ ரொம்ப அடர்த்தி எல்லாம் போய் பாத்தீங்கன்னா பால் மாதிரி ஆயிடுச்சு. முடி தொடும்போதே தெரியுது அப்படியே ஒண்ணுமே இல்ல, ரொம்ப ஹேர் ஃபால் ஆயிடுச்சு. அப்புறம் ஹேர் ஃபால் மட்டும் இல்ல, முடி சரியா சிக்கு போக்காம அப்புறம் சிக்கு போக்கும்போது நிறைய முடி போயிருச்சு. சோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க உங்களோட முடி பாரம்பரியமான முடியான்னு கேட்டிருந்தீங்க. சோ இல்லவே இல்ல, பாரம்பரியமான முடி வந்து பார்த்தாலே தெரியும், அதோட திக்னஸ், அதோட ஹைட் எல்லாமே பார்த்தாலே தெரியும். அந்த முடியோட அந்த டெக்ஸ்சர் பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சோ இது பாரம்பரியமான முடி போல அப்படின்னு. என்னோடதெல்லாம் அவ்வளவு அடர்த்தி இல்லாத முடிதான், நார்மலான என்னோட முடிதான். என்னோட முடியெல்லாம் வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டு பாத்துக்கிறனால மட்டும்தான் எனக்கு இந்த முடி. நான் திடீர்னு ஒரு மாசம் ரெண்டு மாசம் பாத்துக்கலன்னா அந்த முடியெல்லாம் அப்படியே கொட்டிடும், திருப்பி கேர் பண்ணனா வளரும் அப்படிதான். தவிர நான் பாரம்பரிய முடி வந்து கொஞ்சம் கேர் கூட பண்ண வேணாம், அப்படியே நம்ம என்ன பண்ணாலும் பண்ணலனாலும் அந்த முடி வளர்ந்துட்டே இருக்கும். அந்த ஹேர் ஃபால் இருக்காது, அந்த திக்னஸ் எல்லாம் பார்த்தாலே தெரியும் பாரம்பரிய முடியெல்லாம். சோ நான் வந்து கேர் பண்றதுனாலதான் நல்லா பார்த்துப்பேன். ஆனா வந்து இந்த மாதிரிதான் உடம்புக்கு ஏதாவது சரியில்லை அப்படி இப்படின்னா அப்புறம் அப்படியே அது பார்த்துக்க முடியாது. ஸோ பாத்தீங்கன்னா இப்போ வந்து என்னாச்சுன்னா முடி நல்லா டேமேஜ் ஆயிடுச்சு. நல்லா கஷ்டப்பட்டு ஒரு அளவுக்கு கொண்டு வந்திருந்தேன் முடியை. ஸோ எல்லாமே இப்போ இப்படி ஆயிருக்கு. ஸோ வந்து இப்போ வந்து கரெக்டாக வந்து நம்ம வந்து நல்ல ஹேர் பேக்கு, நல்ல ஒரு மெயின்டெனன்ஸ் கொடுத்து பழைய மாதிரி நம்ம ஹேரை வந்து நல்லா ஒரு டெக்ஸ்சரில் கொண்டு வரலான்னு இருக்கேன். வெளியே போகும்போது சீவருக்கு வேற சீப்பு வச்சுக்கோங்க, பட் மற்றபடி நீங்க வீட்டில் எப்போ சீவும் போதும் இந்த மாதிரியான ஒரு பெரிய சீப்பு வச்சு சீவிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 1 இயருக்கு மேலேயே நான் இந்த சீப் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த சீப்பு ரொம்ப அடி வாங்கிருச்சு, உடஞ்சு பல்லெல்லாம் ஒரு மாதிரி ஆகி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக கிராக்ஸ் விழுந்திருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோலேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நான் இந்த ஒரு ப்ளூ கலர் சீப் தான் யூஸ் பண்ணிட்டே இருப்பேன். ஸோ இப்போ சேனல் ஆரம்பிச்சே ஒரு ஒன்றரை வருஷம் ஆச்சு. ஸோ ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸாக இந்த சீப் தான் வச்சிருக்கேன். இது சும்மா வந்து எக்ஸ்ட்ரா வச்சிருக்கேன், யூஸ் பண்ணவே இல்லை. ஒரே சீப் யூஸ் பண்ணும்போது நமக்கு நல்ல ஒரு முடிக்கும் அந்த ஒரு சீப்புக்குமே ஒரு நல்ல இது இருக்கும். ஸோ எப்போவுமே ஒரே சீப் யூஸ் பண்ணோம்னா நல்லா இருக்கும். நம்ம என்ன சொல்ல, ஒரு எனக்கு அது சொல்ல தெரியல, ஒரு நல்ல ஒரு இருக்கும், நல்லா இருக்கும், எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஒரே சீப் யூஸ் பண்ணுங்க. உங்க முடிக்க ஒரு 1 இயர் 2 இயர்க்குலாம் வந்து ஒரே சீப் யூஸ் பண்ணலாம். எனக்கு நான் பர்சனலாக அப்படிதான் யூஸ் பண்ணுவேன். எனக்கு இந்த சீப் மட்டும் காணாமல் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு அப்படியே தூக்கமே வராது. தொலாவி இதை கண்டுபிடிக்கிற வரைக்கும், அது மேபி பெரிய ஒரு செயினோ கம்மலோ வளையலோ காணாமல் போனால் கூட அப்படி கிடையாது. ஆனால் இந்த சீப்பு காணணும்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு அப்படியே ஒரு தூங்கவே முடியாது. இது கண்டுபிடிக்கிற வரைக்கும் எனக்கு வந்து அப்படியே, ஏன்னா பசங்க எங்கேயாவது எடுத்து போட்டுருவாங்க. ஸோ வந்து ஹேர் பேக்லாம் போடுற மாதிரி எப்பவுமே கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் என்னோட பழைய வீடியோஸ்லாம் சொல்லிக்கேன், இப்போ ரீசெண்ட் வீடியோஸ்லாம் சொன்னதே இல்லை, உங்க முடியை நல்லா சிக்கு போக்கிக்கோங்க. ரெண்டு சைடு எடுத்து ஃபுல்லாக சிக்கு போக்கி சிக்கே இருக்கக்கூடாது, அப்போதான் ஹேர் பேக் அப்ளை பண்ணணும். அப்போதான் அதில் யூஸ் கூட சிக்கோடு நீங்கள் ஹேர் பேக் போட்டுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணும்போது நிறைய முடி போயிடும், அப்புறம் அதில் யூஸே இல்லை. இப்ப பாத்தீங்கன்னா என் முடிக்கு நான் சிக்கு எடுக்க போறேன். ஸோ இந்த ஹேர் பேக்கு தேவையானது பாத்தீங்கன்னா பச்சை பயிறு. இது வந்து நான் நேத்தே நைட்டு ஊற வச்சுட்டேன். ஸோ என்னோட முடி கலவை எடுத்திருக்கேன் பச்சை பயிறு. இது பாத்தீங்கன்னா ரைஸ் வாட்டர், என்ன சொல்றது, நம்ம வந்து சாப்பாடு வச்சு வடிச்சிருப்போம் இல்லையா அந்த தண்ணி, கஞ்சி தண்ணி. இது வந்து பாத்தீங்கன்னா நேத்தோடது.
ஒரு நாள் முன்னாடி இருக்கது நீங்க அப்போ அப்போ கூட எடுத்துக்கலாம் பட் ஒரு நாள் முன்னாடி எடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது புளிச்சிருக்கும் ஸோ புளிச்சதுல வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு ஸோ பச்சைப்பயிர்லயும் நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்கு ஸோ உங்களோட ஆஸ்வால் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணும் அதுக்கப்புறம் பாருங்க இதுல கூட முடி பாருங்க எப்படி கொட்டி இருக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது வந்து இது பாத்தீங்கன்னா நம்மளோட கருவேப்பிலை ஜூஸ் வெறும் கருவேப்பிலையே நான் வந்து தண்ணியே அவ்வளோக்கா ஆட் பண்ணாமல் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா அடிச்சு எடுத்திருக்கேன் ஸோ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நல்லா வந்து இப்போ வந்து இதை மிக்சியில் நல்லா நான் அடிச்சு எடுத்துட்டு வரேன் ஹேர் பேக் அப்ளை பண்ணிக்கலாம் நல்லா ஸ்கேல்ப்ல அப்ளை பண்ணிக்கோங்க ஹேர் ஃபால்க்காக நம்ம அப்ளை பண்ணுறோம் ஸோ நல்லா ஸ்கேல்ப்ல அப்ளை பண்ணிக்கோங்க முடியிலே அப்ளை பண்ணிக்கலாம் இருந்துச்சுன்னா அப்ளை பண்ணிக்கோங்க கீழேயும் மறக்காம அப்ளை பண்ணிக்கோங்க அப்புறம் நான் ஃபாலோ பண்ணுற பார்த்தீங்கன்னா இந்த பச்சை பயிறு முல்தானி மெட்டி அப்புறம் வெந்தயம் இந்த மாதிரியான ஹேர் பேக்லாம் நான் அப்ளை பண்ணேன்னா இன்னைக்கு ஒரு நாள் ஹேர் வாஷ் பண்ணுவேன் இன்னைக்கு வேணா மைல்டு ஷாம்பு போடுவேன் நாளைக்கு ஒரு வாட்டி வெறும் தண்ணி வச்சு வாஷ் பண்ணிப்பேன் ஸோ வந்து இந்த மாதிரிலாம் எங்கேயுமே வந்து தங்காமல் இருக்கிறக்காக நான் ரெண்டு வாட்டி ஹேர் வாஷ் பண்ணிப்பேன் ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் ஷாம்பு நெக்ஸ்ட் டைம் ஷாம்பு வாஷ் பண்ண மாட்டேன் ஸோ இது இப்போ அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அப்ளை நீங்கள் வந்து எப்போ அப்ளை பண்ணுற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நான் வந்து ஹேர் வாஷ் பண்ணக்கப்புறம் ஹேர் எப்படி இருக்குன்னு காட்டலை ஸோ ஏன்னா இனி இது ஒரு 1 month நல்லா மெயின்டைன் பண்ணால் தான் இந்த ஹேர் வந்து திருப்பியும் வளரும் ஸோ இப்போ வந்து பெரிய ஒரு நாளில் ஒன்றும் பெரிய சேஞ்ச் வராது அப்புறம் எந்த ஹேர் பேக் அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் வந்து கொஞ்சம் ஃபுல்லாக ஒரு நம்பிக்கையோட எந்த ஹேர் பேக் ட்ரை பண்ணாலும் கூட பரவாயில்ல நீ உங்களுக்கே தோணி நீங்கள் அப்ளை பண்ணால் கூட பரவாயில்ல பட் அது ஒர்க் ஆகுது அது எனக்கு நல்லா இருக்குது இந்த ஹேர் பேக்குன்றத நீங்கள் வந்து ஃபுல்லாக 100% நம்புங்க அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணக்கப்புறம் நீங்களே நினச்சிக்கோங்க இந்த ஹேர் பேக் எனக்கு நல்லா இருக்கே முடிக்கு முடி நல்லா ஷைனிங்காக இருக்கே அப்படின்ற ஒரு பாசிட்டிவிட்டியோட யோசிங்க கண்டிப்பாக வளரும் இது ஹேர் பேக் வள எனக்கு செட் ஆகலை நல்லா இல்லை ஐயோ அப்படின்னு ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணிக்கே ஒரு டிசிஷனில் வந்துடாதீங்க நமக்கு உள்ளந்தே தோணணும் நல்லா இருக்குன்னு ஸோ அதுதான் வெளியே முடியாக வளரப்போகுது ஓகே இது இப்போ நான் அப்ளை பண்ணிக்கிறேன் பச்சைப்பயிறு தான் ஒரு பெஸ்ட் என்ன சொல்றது இந்த ஹேர் ஃபால்க்கு வந்து ஒரு பெஸ்ட் ஹேர் பேக்னா பச்சைப்பயிறு ஹேர் பேக் தான் நீங்க வெறும் பச்சைப்பயிறு கூட அடிச்சு யூஸ் பண்ணலாம் ஃபேஸ் மாதிரி தண்ணியில் கலக்கி கூட அப்ளை பண்ணலாம் நீங்க வீக்லி 2x இல்லைனா 15 days ஒன்ஸ் இந்த ஹேர் பேக் ட்ரை பண்ணலாம் கடையிலே உங்களுக்கு பச்சைப்பயிறு பேக்கெட் பொடி பண்ணது விற்கிது நீங்கள் அது கூட வாங்கி அப்ளை பண்ணலாம் இல்லை இந்த மாதிரி ஒரு நாள் ஊற வச்சு நீங்கள் அப்ளை பண்ணால் ரொம்ப நல்லது இது வந்து ஹேர் ஃபால் முடி வளர்றதுக்கு எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணும் என்ன சொல்கிறது நல்லா திக்காக உங்களுக்கு முடி வளரும் ஹேர் ஃபால் வந்து ஸ்டாப் ஆகும் ஸோ அப்ளை பண்ணியாச்சு 15 minutes ஆனதுக்கப்புறம் நான் ஹேர் வாஷ் பண்ணிடுவேன் ஸோ பை